हाय फ्रेंड्स इनके वीडियो पाकना इनकी इंपार्टान वीडियो पता पाकपो अब इंपार्टान वीडियो पाकना पब्जी इनकी काल अप्डेट उन्होंने ईवेंट सेक्शन कोई रेकमेंडेड अब आपशन पीएमपीएल साउथ आसिया अब आपशन इनकी काल ईवेंट वो पब्जी मोबाइल ओपन पड़ा पाती पीएमपीएल साउथ आसिया अब क्लिक पड़ेंगे क्लिक पड़ी पब्जी मोबाइल सीएसआर युवर टीम फॉर रिवार्ड्स अब अंत ईवेंट क्लिक पड़ूंगे सीएसआर अब क्लिक पड़ी कार्ड और लोडा वो वाच पीएमपीएल साउथ आसिया गेट रिवार्ड्स अब पाती पीएमपीएल पीएमपीएल वो टोर्नामेंट वो पब्जी मोबाइल ऑफिशियल அதில் வந்து யூடியூப் சேனலில் வந்து பப்ஜி மொபைல் போட்டிருக்காங்க லைவு அதை வந்து பார்க்குற மாதிரி நிறையா வந்து விட்டுருக்காங்க. இது ரூல்ஸை வந்து நீங்கள் படிக்கிறீங்கன்னா படிச்சுக்கோங்க. இதில் வந்து டெய்லி மிஷன்ஸ் வந்து கொடுப்பாங்களாமா, ஒரு ஆறு ஆறு வந்து கிடைக்குமாம்மா ஸ்பேஸ் மூவி. அப்புறம் வந்து ரிவார்ட்ஸ் வந்து டெய்லி கலெக்ட் பண்ணணும், ஃபைவ் டைம் மட்டும்தான் போர்டில் வந்து கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். இது வந்து ஜூன் ஃபிஃப்த்து வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஈவெண்ட்டு நடக்கும். கரெக்டாக ஜூன் ஃபிஃப்த்து வரைக்கும் உங்களுக்கு வந்து ஈவெண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு டெய்லி மிஷன்ஸ் வந்து தருவாங்க. கெட் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, டெய்லி லாகின் பண்ணிங்கன்னா ஒரு டைசன் மாதிரி தருவாங்க. அதை வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல போய் நிற்கிதோ அந்த ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் கிடைக்கும். நான் ஒரு தாட்டி ரொட்டேட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து ஒரு ஏஜி கரன்சி மாதிரி உங்களுக்கு தருவாங்க. இதில் ஃபஸ்ட் ரிவார்ட்ஸை பற்றி பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு நாள் லாகிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இது கம்ப்ளீட்டாக டெய்லி அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ச் போட்டிங்கன்னா உங்களுக்கு கலெக்ட் காமிக்கும். இப்போ கலெக்ட் பண்ணிடலாம், நான் கலெக்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து வாட்ச் தான் போகிற அந்த பிஎம்பிஏ லைவை போய் நீங்கள் இதை கோனு தந்தீங்கனாலே இந்த லைவை வந்து நீங்கள் வந்து மூணு நிமிஷம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஈவெண்ட் ஓடிட்டுருக்கோம். வாட்ச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதான் அது. லைவை வந்து நீங்கள் வந்து மூணு நிமிஷம் பார்க்கணும், ஒம்பது நிமிஷம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் ஒம்பது நிமிஷம் பத்து நிமிஷம் பார்த்து பதினெட்டு நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஓட் பண்ணிங்கன்னா இஸ்போர்ட் டோர்னமெண்ட்டுக்கு போய் ஓட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டு தராங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டெய்லி மிஷன்ஸ் தருவாங்க. இதை நீங்கள் அஞ்சு தாடி கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி நான் ஒன்று கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ரிவார்ட்ஸுன்னு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முந்நூறு பிபி காயின் தருவாங்க இந்த இடத்துல நின்று. அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா ஒரு தொப்பி ஸ்கெலட்டன் ஹேண்டு எக்ஸ்கியூடன் ஹேட் அப்படின்னு. அப்புறம் ஏஜி கரன்சி 30 இந்த இடத்துல வந்து நினச்சின்னா ஒரு ஸ்கிராப் கூப்பன் ஒன்று ஃப்ரீயாக கிளாசிக் ஸ்கிராப் கூப்பன் ஒன்று தருவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மொச்சம் அஞ்சு ரவுண்டு நான் இப்போ ஒரு ரவுண்டு சுற்றுற பாருங்கள். இது எங்கே போய் கடைசியாக உங்களுக்கு அஞ்சு தாட்டி முடிஞ்சுன்னா அஞ்சு தேட்டி முடிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த சென்டரில் வந்து நினச்சின்னா 30 டேஸுக்கான ஸ்கெலட்டன் ஹேண்ட் எக்ஸ்க்ளூஷன் ஒரு ட்ரெஸ்ஸு எப்பிக் ஐட்டம் அது 30 நாள் தருவாங்க. டைமிங் டைம் லிமிட்டடாக தான். இப்போ நான் வந்து இதை சுற்றி பார்க்குறேன் எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்து சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எங்கே போய் நிற்கிதுன்னு தெரியாது. பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயுமே நிற்கல, எனக்கு வந்து இங்கே வந்து இப்போ நின்றுச்சு. இது வந்து ஒரு வேஸ்ட்டு தான் இந்த அப்டேட்டு, ஒன்றுமே கிடைக்கல. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதுதான் இந்த ஈவெண்ட்டு. எனக்கு லக்கு அவ்வளோக்கோ இல்லை, வேறு இடத்துல வந்து தான் நின்றுருக்கும். உங்களுக்கு லக் இருந்தால் இந்த இடத்துல வந்து நிற்கலாம். அதுதான் இந்த ஈவெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு இன்றைக்கி வேறு ஒரு ஈவெண்ட்டு வந்து ஓப்பன் ஆகிருந்துச்சு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் உங்களுக்கு அந்த ஈவெண்ட்டு வந்து. அது வந்து எந்த இடத்துல என்ன தீமுடில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சம்மர் லேண்ட் ஆன்லைன் ரிவார்ட்ஸ் அப்படின்னு போட்டு இந்த ட்ரெஸ் வந்து 20 நிமிஷம் மேட்ச்சில் இருந்தீங்கன்னா இல்லை வெளியே இருந்து 20 நிமிஷம் ஆன்லைனில் இருந்தீங்கன்னா இந்த இது தொப்பி மாதிரி இருக்கிறது, 30 நிமிஷம் இருந்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் அவுட்ஃபிட்டு, இது டைம் லிமிட்டடு தான். கன் ஸ்கின் ஒன்று, இது மூணுமே ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் உள்ளே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த அவுட்ஃபிட்டு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதுதான் அந்த அவுட்ஃபிட் ட்ரெஸ்ஸு. வெறும் டைம் லிமிட்டட் தான், எல்லாம் 1 days தான் ப்ரோ. வேஸ்ட் அப்டேட்டு. இதை வேணால் நீங்கள் பிடிக்கலன்னா டிஸ்மேண்டில் கூட பண்ணிக்கலாம். சரி, 100 ஒன் டே மட்டும்தான் இது யூஸ், அவ்வளோதான்.
இன்றைக்கி வந்து அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான் சின்ன அப்டேட்டு. அப்புறம் நேற்று எல்லாம் கேட்டீங்க எல்லாம் ஏன் ப்ரோ ஒரு எம்பி அப்டேட் வந்து வந்துருந்துச்சு, அது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, டக்குன்னு டவுன்லோட் ஆகிற மாதிரி ஒரு எம்பிக்கு அப்டேட் ஆகிருக்கும். அந்த ஒரு எம்பி அப்டேட் இருக்குன்னா நிறைய பேர்த்துக்கு ஜங்கிள் அட்வென்ச்சர் மூடு வந்து சேனாக் மேட்ச்சில் வந்து வரல அப்படிங்கிற மாதிரி, நான் உனே ஜங்கிள் அட்வென்ச்சரே எனக்கு வரல, எனக்கு தெரியாது, நான் விளாண்டே பார்க்கல அப்படின்ருக்க எல்லாத்துக்குமே அந்த ஜங்கிள் அட்வென்ச்சர் வரக்காண்டி தான் அந்த ஒன் எம்பி அப்டேட் விட்டுருந்தாங்க பப்ஜி தரப்புலேருந்து. இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த என்ன வீடியோ போகிறேன் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching my video.